அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் ஸோ நாம் நம்ம சிவில் எலெக்ஷன் நோட் சேனல் சார்பாக ரெகுலராக சிவில் இன்ஜினியரிங் ஜாப் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே அப்லோட் வரோம் ஸோ அதில் இப்போ நாம் பார்க்கக்கூடியது ஒரு கவர்மெண்ட் ஜாப்ஸ் இந்த கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றது ஐஆர்இஎல் அப்படின்ற ஒரு பொதுத்துறை நிறுவனத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய வேக்கன்சியை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து ஆல் இண்டியா எலிஜிபிள் ஸோ இது ஃப்ரெஷஸ்கான வேக்கன்சி சாரி நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு ஃபார் வேக்கன்சிஸ் ஸோ இதெல்லாமே தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் எப்படி அப்ளை பண்ண போகிறோம் ஸோ என்ன போஸ்ட்டு ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் போஸ்ட்டு ஸோ என்ன எலிஜிபிள் ஸோ இதெல்லாமே நம்ம வந்து ஃபுல்லாக பார்ப்போம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அட் தட் சேம் டைம் இது வந்து சிவிலுக்கு மட்டும் இல்லை மெக்கானிக்கல் அண்ட் ட்ரிபிளிக்கும் இருக்குது ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வை தட் அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரட்டும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிவில் லெக்சர் நோட் சேனலுக்கு புதிய நம்ப இருந்திங்கன்னா கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ இப்போ அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட் போயிட்டு ஸோ இதை பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம் ஸோ இதுதான் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட் ஸோ இண்டியன் ரேர் எர்த்ஸ் லிமிடெட் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பூமியிலேருந்து கிடைக்கக்கூடிய தாதுக்கள் ஸோ அந்த மாதிரியான ஹெவி மினரல்ஸ் ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் அத ஒரு அதை அதை சார்ந்த தான் இது ஸோ இதில் தான் இப்போ நம்ம வந்து வேக்கன்சி பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் மூவ் ஆன் மூவ் டவுன் பண்ணி கரியர் அப்படின்ற செக்ஷனை வந்து சூஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த பேஜில் உங்களுக்கு நிறையா இப்போ இருக்கக்கூடிய வேக்கன்சி ஸோ அதை சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன் இருக்கும் இதில் ரெண்டாவது தான் இருக்கக்கூடியதை கிளிக் பண்ணுங்கள் வேகன்சி சர்க்குலர் நோட்டீஸ் ஸோ இந்த செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த நோட்டீஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஐஆர்இஎல் பற்றின விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து ஒரு அட்டாமிக் எனர்ஜி ஸோ அந்த கார்ப்பரேஷன் இது வந்து ஸோ அது ஓரியன்டான ஆக்டிவிட்டிஸ் தான் எல்லாமே அதை ப்ராசஸ் பண்ணுறது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து சில ஸ்டேட்டில் வச்சு இவங்க வந்து பண்ணுறாங்க ஸோ இது வந்து இது இது இதில் வந்து தான் இப்போ நம்ம அந்த வேக்கன்சி வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எலிஜிபிள் க்ரைட்டீரியா எல்லாமே நம்ம பார்க்கலாம் ஸோ இதோட ஓப்பனிங் டேட் அண்ட் டைம் ஃபார் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சம்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினஞ்சு ஒன்பதுலேயே ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ க்ளோசிங் டேட் ஃபார் ஆன்லைன் சப்மிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டென் ட்வென் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டேட் இருக்குது ஸோ பார்த்துக்கங்க அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கீழே வந்து டீட்டெயில் ஆஃப் போஸ்ட்டு நான் அயன் அன் அன் அயனைஸ்டு சூப்பர்வைசரி கேட்டகரி அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேட் ட்ரெயினி அப்படின்றது ஃபினான்ஸுக்கு இருக்குது அதுக்கடுத்து ஹெச்ஆருக்கு இருக்குது இதில் டிப்ளமோ ட்ரெயினி டெக்னிக்கல் அப்படின்றதெல்லாம் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் சிவில் கெமிக்கல் மைனிங் அப்படின்ற எல்லாத்துக்குமே இருக்குது ஸோ இதில் எயிட்டி நம்பர் ஆஃப் போஸ்ட் இருக்குது ஸோ கேட்டகரி வைஸாகவும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டட் மந்த்லி ஸ்டைஃபண்ட் இவங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ ஸ்கேல் ஆஃப் பே அப்படின்றது வந்து இந்த ரேஞ்ச்க்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேக்சிமம் ஏஜ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் இருக்கணும் அப்படின்றதான் இதில் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இதோடைய போஸ்ட்டு போஸ்ட் கோடு ஸோ இதை தவிர்த்து இருக்கக்கூடிய போஸ்ட் ஸோ ஜூனியர் சூப்பர்வைசர் அதுக்கடுத்து பர்சனல் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லி ரெண்டு போஸ்ட் கோடு இருக்குது ஸோ அதுக்கான ஏஜ் லிமிட் அண்ட் தென் அதுக்கான சேலரி விஷயங்களும் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கடுத்து ட்ரேட்ஸ் மேண்ட் ஸோ இதை வந்து ஃபிட் எலக்ட்ரிஷியன் ஸோ இந்த மாதிரி யாராவது தெரிஞ்சிருந்தாலுமே அவங்களுக்கும் சொல்லலாம் ஸோ அவங்களுக்கான ஸ்கேல் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ கிராஜுவேட் ட்ரெயினி ஹெச்ஆர் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம டிப்ளமோ ட்ரைனி தான் ஸ்டெயிட்டாக பார்க்க போகிறோம் இது வந்து த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ இன் மைனிங் கெமிக்கல் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ஆர் சிவில்ல வந்து முடிச்சுக்கணும் வித் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் மார்க் ஸோ அண்டர் ஏஐசிடியில் நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது ஏஐசிடி ரெக்கக்னைஸ் பண்ண ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் ஸோ ஃபார் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு தான் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் மார்க்ஸு ஃபார் அதர்ஸ் வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த போஸ்ட் கோடுக்கு அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு பர்சனல் செக்ரட்ரி ஸோ அதுக்கான விஷயமும் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எக்ஸிக்யூட்டிவ் ஸோ அந்த ஒர்க்மேன் ஃபிட்டர் எலக்ட்ரிஷியன் ஸோ அந்த இதுக்கான விஷயம் ஸோ இதெல்லாம் போஸ்ட்டும் கொடுத்துட்டு லாஸ்ட்டில் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் ஆஸ் பேர் வந்து கவர்மெண்ட் நான்ஸ் படி அதையும் இங்கே டேபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க இதை தவிர்த்து ஏஜ் ரிலாக்சேஷன் ஃபார் அதர் ஸோ அதுவும் கொடுத்துருக்காங்க ஸோ இதை லாஸ்ட்டில் லாஸ்ட்டில் இன்லிஸ்ட் பண்ணிருக்காங்க ஸோ இது வந்து எப்படி அப்ளிகேஷன் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து கவர்மெண்ட் பப்ளிக் செக்டாரை அண்டர்டேக்கிங்கில் வந்து ஃபார்வர்ட் பண்ணுறது அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட் ஓரியன்டாக நீங்கள் அந்த இதில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்பர் சேனல் மூலியமாக வரணும் ஸோ நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து செகண்ட் லெவல் டெஸ்ட் அப்போ நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தான் இதில் கொடுத்துருக்கு ஸோ இதை பார்த்துக்கங்க தோஸ் ஆர் ஒர்க்கிங் இன் கவர்மெண்ட் ஆர் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்கில் So, mode of selection. So, mode of selection அப்படின்றது வந்து ரிட்டன் டெஸ்ட்டு first லெவலில் இருக்கும் அதுக்கடுத்து ஸ்கில் டெஸ்ட் ஆர் ட்ரேட் டெஸ்ட் ஆர் கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷன்சி அண்ட் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்ன்றது செகண்ட் லெவல் டெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து இவங்க இது மூலிமா தான் அவங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க ஸோ தட் ரிட்டன் டெஸ்ட் வில் be ஆன் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ஸோ அதில் தான் வரும் ஸோ பிசி ஒன்லேருந்து பிசி ஃபைவ் வர ஸோ நம்ம அதுக்குள்ளே தான் பார்க்கக்கூடிய ஜாப் இருக்குது ஸோ அதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கேண்டிடேட்ஸ் ஃபுல் ஃபில்லிங் த எலிஜிபிலிட்டி ரெக்குவயர்மெண்ட்ஸ் கிரிட் விஸ் ஏஜ் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இதெல்லாமே கரெக்டாக இருக்கணும் அண்டு எம்சிக்யூ தான் கேட்பாங்க ஸோ கொஸ்டின் ஹிந்தி இங்கிலீஷில் இருக்கும் ஸோ இதுதான் மெயின் ஸோ இதோடைய சிலபஸ் எல்லாமே இங்கே அட்டாச் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம டிப்ளமோ ட்ரைனிங் டெக்னிக்கல் ஸோ இதுபடி பார்க்கலாம் ஸோ சப்ஜெக்ட் நாலேஜ் வித் கொஸ்டின் பேசிக் ஜென்ரல் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டு அதான் நாலேஜ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் டு டிசிப்ளின் சிவில்னா சிவில் எலக்ட்ரிக்கல்னா எலக்ட்ரிக்கல் அந்த மாதிரி ஸோ பேப்பர் டூ அப்படின்றது ஜென்ரல் நாலேஜ் நியூமெரிக்கல் அபிலிட்டி எபிலிட்டி அண்ட் ரீசனிங் அபிலிட்டி அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் இடத்த கொடுத்துருப்போம் அப்படின்றாங்க ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ பேஸ்ட் ஆன் த மார்க் ஸோ மார்க் மினிமம் மார்க் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட் சென்டர் ஸோ இதுதான் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் ஸோ மூணு இடத்துல தான் இருக்குது ஸோ மும்பை திரிவாந்திரம் புவனேஸ்வர் ஸோ இது ஓகே அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து பண்ண முடியும் ஸோ சவுத்தில் ஸ்டேட் வந்து எந்த ஒரு டெஸ்ட் சென்டரும் வந்து நீங்கள் கொடுக்கல ஸோ இதை நல்லா பார்த்துட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க அண்ட் தென் ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஸோ நீங்கள் வந்து எம்ப்ளாய் ஆ ஆகிறதுக்கு முன்னாடி மெடிக்கல் எக்ஸாமினேஷன் போக வேண்டியதாக இருக்கும் அண்ட் சிஎன்ட்ஏ வெரிஃபிகேஷன் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்புடின்னா கேரக்டர்

ஸோ இது வந்து வெயிட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸுக்கும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரீசனபிள் வெயிட் லிஸ்ட் வில் பி ப்ரிப்பேர்ட் அண்ட் த சேம் வில் பி வேலிட் ஃபார் எ பீரியட் ஆஃப் ஒன் இயர் அண்ட் டில் நோட்டிஃபையிங் ஆஃப் எனி சச் ரெக்குயர்மெண்ட் விச் ஒரு சேர்லியர் ஸோ அவங்க வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஃபார் கன்சிட்ரேஷனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் சர்வீஸ் அக்ரிமெண்ட் பாண்ட் ஸோ நீங்கள் அசுரிட்டி பாண்ட் மாதிரி சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் அப்படின்றதும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரீஸ் எந்த இடத்துல வரும் அப்படின்றத ஸோ செலக்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி போஸ்டட் இனியூ any units, office, establishment or project sites of the company. So இது எங்கேலாம் லொக்கேஷன் இருக்கோ அதில் எங்கே வேணாலிருக்கலாம் அப்படின்றாங்க அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் நான் ரீஃபண்ட் சாரி ஃபோர் ஹண்ட்ரட் தப்பா சொல்லிட்டேன் ஃபோர் ஹண்ட்ரட் refundable fees ஃபீஸு ஸோ இதுதான் அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் ஸோ என்ன மாதிரி பண்ணணும் கார்டில் பண்ணணும் நெட் பேங்கிங்காக இல்லை டிடியாக ஸோ அது சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதையும் ரீட் பண்ணிக்கோங்க ஸோ இன்டர்நெட் பேங்கிங்லேருந்து பண்ணலாம் இல்லை கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பண்ணலாம் ஸோ அதை தவிர்த்து எந்த ஒரு மாடல் அப்ளிகேஷனும் நீங்கள் வந்து பண்ண முடியாது ஸோ அப்ளை பண்ணுறது அப்படின்றது சிம்பிள் தான் ஸோ நம்ம இதில் வந்து பார்த்தப்பயே கிளிக் ஏ டூ அப்ளை ஆன்லைன் இருக்குது ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து கேண்டிடேட் இருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து அந்த லாகின் ஐடி கொடுத்து நீங்கள் வந்து போகலாம் இல்லை நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து கிளிக் பண்ணி நீங்கள் அது மூலிமா உள்ளே போய் எல்லா ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து முடித்து நீங்கள் லாகின் க்ரியேட் பண்ணி திரும்ப லாகின் பண்ணி நீங்கள் போகலாம் ஸோ இதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு இமெயில் ஐடி வேலிட் ஐ வேலிட் ஆன இமெயில் ஐடி மொபைல் நம்பர் அப்புறம் அந்த பேமெண்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் அப்புறம் ஃபோட்டோகிராஃப் ரீசன் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஸோ அது எவ்வளோ சைஸில் இருக்கணும் சிக்னேச்சர் எவ்வளோ சைஸில் இருக்கணும் அப்புறம் என்னென்ன காப்பீஸ் வந்து தேவை ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ இதெல்லாமே ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணிக்கோங்க ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் வந்து ஃபுல்லாகவே அவுட் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாமே அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் ஓகே இந்த ஜாப் வந்து எனக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் ஸோ இது தான் ஐஆர்இஎல்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேக்கன்சி ஃபார் த டிப்ளமோ ஹோல்டர்ஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் சூப்பர்வைஸர் ஸோ இது வந்து ரொம்ப ய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஏன்னா வந்துட்டு ஓரளவு வேக்கன்சியும் எயிட்டீன் வர இருக்குது ஸோ இதுவும் ரிசர்வேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இதோடைய டெஸ்ட்டு சென்டர் அப்படின்றது வந்து மூணே இடம் தான் ஸோ அதை மனசில் வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷனோட இன்னொரு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்